வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால், ஒரு கலர் குவிஸ்ன்ற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்கிறேன். நம்ம இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுவும் இல்லாமல் சேனல் பயோலையும் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் ப்ரெடிக்ஷன் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸ்லாட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரிட்டி, செப்பர், பிகான், எம்ரால்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து கலர் ரெண்டே கலர் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். இப்போ இதில் மேலே பீரியட் மாதிரி போயிட்டுருக்குல, 2024 அஞ்சாம் மாதம் 24ஆம் தேதி 401 சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஒரு சீரியஸும் வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்தில் லாஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பெட் பண்ண முடியாது. அந்த 30 செகண்ட்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா எடுக்காது. அதேமாதிரி வந்து இப்போ கீழே ரிசல்ட் எல்லாமே நீங்கள் கீழே வந்து பார்க்கலாம். இப்போ 401 போயிட்டுருக்குனா அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும் பாருங்கள். இப்போ மேலே 402 வந்துருச்சு. இப்போ 401 சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே க்ரீன் வந்திருக்கு. இப்போ க்ரீன் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு க்ரீனில் ஒரு 100 ருபீஸ் பெட் பண்ணியிருந்தீங்க, 100 ருபீஸ் பெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது சப்போஸ் அந்த கலர் கரெக்டாக ரெண்டே கலர் தான், ரெட்டு க்ரீனு. இப்போ க்ரீன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டபுளாக வந்துடும். நீங்கள் போட்ட 100 வந்துடும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஒரு 100 வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் ஃபாலோ, ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். எப்படின்னா 10, 30, 90, 270, 810 இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 or 7 ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம். அதுக்கு மினிமம் ஒரு 1000-2000 வச்சு பெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் வந்து லாஸ் ஆகாமல் நீங்கள் வந்து போகலாம். இதுவே நீங்கள் ஒரு கம்மி அமௌண்ட், ஏன்னா இந்த ஆப்பில் வந்து மினிமம் ரீசார்ஜே வந்து 100 ரூபாலேருந்தே பண்ணலாம். விட்ரால் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா எடுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். மினிமம் ஒரு 1000 or 2000 வச்சுருந்தால் தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நான் சொன்னது கலர், இது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லக்கி கிட்னு இருக்கும். இதில் மொத்தம் 4 கேம் இருக்கும். அதில் 2 கேம் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லக்கி கிட். இது வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட் தான் இருக்கும். இதோட பெட்டிங் செகண்டே வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட் தான். 10 செகண்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து ப்ளே பண்ணலாம். அது வந்து 3 நிமிஷம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 480 சீரியஸ் வரும். இதில் வந்து ஒரு நாளைக்கு 8100 சீரியஸ் வரும். இதில் வந்து மேலே இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ரிசல்ட்டு. இதில் நம்பர் வராது. மேலே வருது பார்த்திங்கன்னா அது நம்பர் வராது, கீழே பீரியட் மட்டும்தான் வரும். இதை கீழே வருது பாருங்கள், 2024 05 24ஆம் தேதி 1750 சீரியஸ் இப்போ நம்ம இதில் பார்க்குறது புரியுதுலாம். இதில் வந்து வின்னு இருக்கிறது கலர் கேம் ப்ளே பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் லக்கி கிட்னுங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 செகண்ட் கேம். இதில் வந்து சீரியஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஒய்லெட் இந்த மாதிரி கலர்லாம் வராது புரியுதுலா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லைவாக விட்ரால் இது வரைக்கும் பண்ண ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து மணி இந்த ஆப்பில் வந்து ப்ளே பண்ணி நான் எடுக்கிற அமௌண்ட்டு. இதில் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இருக்காது. லாஸ்ட் 1 மந்த் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கலாம். இது இந்த மந்தோட என்னோடய 1 மந்த் ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டெய்லியும் எவ்வளோ வந்து மணி ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃபிக்ஸ்டாக இவ்வளோ எடுக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். இதை வந்து நம்ம எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக எனக்கு டெய்லியும் இவ்வளோ இன்கம் வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டால் அதை வந்து ஸ்டேபிளாக எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வச்சுருக்கேன், 2000 ஒரு அதான் அதில் 15-20% நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜினாக பார்க்கணும். நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இது பண்ணவும் கூடாது புரியுதுங்களா. இப்போ ஒரு 10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா 10,000 டெய்லி ஒரு 1000 or 500 இந்த மாதிரி எதிர்பார்க்கணும் புரியுதுங்களா. அதேமாரி இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணால் தான், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஆனால் அந்த ஆப்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த ஆப் வந்து 5 வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் 2018-17 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்துட்ருக்கேன், ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த வித்ரால் இஷ்யூ, ரீசார்ஜ் இஷ்யூ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்துச்சு, 1 or 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்திரி மால், இந்த மாதிரி பல இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் போகாது. அதேமாதிரி நிறைய பேர் அதில் அமௌண்ட்டும் வந்து அமௌண்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க, 1 lakh, 2 lakh, 3 lakh அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஆப் க்ளோஸ் ஆகிட்ட அப்புறம் அந்த அமௌண்ட்டும் போய்டும். அதுக்கப்புறம் அவங்களால் திரும்பி இது பண்ண முடியாது, அதில் ப்ராஃபிட்டே எடுத்திருந்தாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அமௌண்ட் அதில் லாக் ஆகிடும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் விட்ரால் எடுக்கலாம். ஏன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு விட்ரால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இத்தனை பேரை கீழே ரெஃபர் பண்ணால் தான் இவ்வளோ அமௌண்ட் விட்ரால் வரும் அப்படின்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 20,000 ரீசார்ஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட நேமு, மெயில் ஐடி, அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி இதெல்லாம் கொடுத்து என்டர் பண்ண அப்புறம் தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் புரியுதுங்களா. அதேமாதிரி இந்த ஆப்பில் வந்து வித்ட்ரால் டைமிங் வந்து காலையில் 9-10 மணிக்கு மேலே, அதேமாரி க்ளோசிங் வந்து ஒரு சில டைமில் ஈவினிங் பண்ணிடுவாங்க, இல்லை ஒரு சில டைமில் நைட் வரைக்கும் இருக்கும்.
எந்த அளவுக்கு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஓப்பனும் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து விட்ரால் இஷ்யூலாம் கிடையாது, ஏன்னா இந்த ஆப் வந்து 5 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இதில் எப்படிலாம் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது, இதில் இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க நீ வந்து இவ்வளோ நல்லா விளையாடிட்டுருக்க என்ன உன்னால் பண்ண முடியும், இப்போ இதில் வந்து நாங்கள் புதுசாக வந்து எப்படி என்னென்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இதில் வந்து அப்பப்போ எந்தெந்த சீரியஸில் என்னென்ன வரும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி அந்த குரூப்பில் வந்து போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கோம். இது ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஸ் எதனா ட்ரஸ்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக, அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து நான் டெய்லியுமே நல்லா தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாருனா இந்த மாதிரி கலர் ப்ரிடிக்ஷன் ஆப் கேட்டால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.